அனைவருக்கும் வணக்கம். ஹரியோம் நன்றாக குருவல்க குருவை துணை. தலைப்பு: எட்டாம் அதிபதி இருக்கும் பாவத்தின் பொது பலன்கள். எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருப்பது சிறந்த அமைப்பு இல்லை என்பது ஜோதிட அறிஞர்களின் கருத்தாகும். உடல்நிலை எப்பொழுதும் பாதிக்கப்படும். மேலும் பாவைகளின் சம்பந்தம் பெருமானால் உடலில் ஏதாவது ஒரு வியாதி என்றும் இருந்து கொண்டே இருக்கும் நிலையாகும். மெலிந்த உடலை உடையவர்கள் அரசாங்கத்தாலோ மேலதிகாரிகளாகவோ எப்பொழுதும் தொல்லைகளை அனுபவிக்க வேண்டிய நிலைமை தரும். ரெண்டாம் வீட்டில் இருப்பது எட்டாம் பாவாதிபதி ரெண்டாம் வீட்டில் இருப்பது கண்ணோய் பல் நோயை தரும். இளமையில் பற்களில் கோளாறு ஏற்பட்டு பல் செட் அணியும் நிலையும் கண்ணிற்கு கண்ணாடி போடும் நிலையும் ஏற்படுத்தும். கட்டிய மனைவியும் இவரை புரிந்து கொள்ளாத நிலையில் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எப்பொழுதும் மனம் சஞ்சலப்படும் நிலையை தரும். அம்சத்தில் எட்டாம் அதிபதி 6, 8, 12 அமர்ந்தாலும் சுபரின் சம்பந்தம் பெற்றாலும் கெடுபலன் குறைந்து இறுதி காலத்தில் குடும்பத்தை விட்டு பிரித்து ஆன்மீகவாதியாக மாறும் நிலை ஏற்படலாம். மூணாம் வீட்டில் இருப்பது உடன்பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். காதுக்கு கோளாறு ஏற்படும். கற்பனை மிகுதியால் பயம் வந்து புகுந்து கொண்டு நிம்மதியற்ற வாழ்வை தரும். கடன் தொல்லைகளும் துன்பம் தரும். 6, 12 அதிபதிகளும் சம்பந்தம் ஏற்பட்டால் தொல்லைகள் குறையும். ஏஜென்சிஸ் வியாபாரம் லாபம் தரும். எழுத்துலகில் பிரகாசிக்க இயலும். நாலாம் வீட்டில் இருப்பது மன நிம்மதியை தராது. தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படும். வீடு நிலம் அசையாத சொத்துக்களால் பல தொல்லைகள் வழக்குகள் ஏற்படும். வாகனங்கள் அடிக்கடி பழுதாகி அதனால் பண செலவை தரும். மேலதிகாரியின் தொல்லைகளை எப்பொழுதும் சமாளிக்க வேண்டியிருக்கும். பாவிகளால் பாதிக்கப்படுமானால் இளமையின் தாயாரை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அஞ்சாம் வீட்டில் இருப்பது குழந்தை செல்வம் குறைவாக அளவுடன் இருக்கும். குழந்தைகள் நீண்ட ஆயுளுடன் செல்வம் பெற்றிருப்பார்கள். செல்வ நிலையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். குழந்தைகளால் மன நிம்மதி இராது. கல்வியை ஆரம்ப நிலையுடன் நிறுத்தும் நிலையாகும். எட்டாம் அதிபதி பலம் பெற்றிருப்பது பல குடும்ப பிரச்சனைகளை பெற்ற பிள்ளைகளால் தரும் அமைப்பாகும். இறுதிவரை மக்களால் படும் துன்பமே அதிகமாகும். அம்சத்தில் பலமற்று 6, 8, 12 அமைந்தால் துன்பத்தினூடே இன்பமும் தரும் நிலையாகும். ஆறாம் வீட்டில் எட்டாம் அதிபதி இருப்பது பகை வெல்லும் தகுதியையும் வழக்குகளில் வெற்றி வாய்ப்பையும். இளமை காலத்தில் பாம்புகளால் விஷம் தீண்டுவதால் ஆபத்தும் ஏற்படும். நீண்ட ஆயுளை தரும். உடல்நிலையில் எப்பொழுது ஏதோ ஒரு கோளாறு இருந்து கொண்டே இருக்கும். மேலும் பாவிகளால் பாதிக்கப்படுமானால் திருட்டு போதல் அரசாங்கத்தால் இழப்பு வழக்குகளில் பண இழப்பு இவைகள் ஏற்படும். ஆறாம் அதிபதி பலமுடன் இருந்தால் அனைத்திலும் வெற்றி பெறும் வாய்ப்பை தரும். ஏழாம் வீட்டில் இருப்பது திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். 2 மனைவிகள் கூட தரும். வாழ்க்கை துணைவின் உடல்நலம் எப்பொழுதும் பாதிக்கப்படும் நிலையிலே இருக்கும். அயல்நாடு சென்று அங்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். ஏழாம் அதிபதிகள் பலமாக அமைந்தால் அயல்நாடு சென்று அங்கு அதிர்ஷ்டம் பெறும் அமைப்பாகும். பெண்கள் ஜாதகத்தில் 7-8 அதிபதிகள் பலமற்று சம்பந்தப்பட்ட பாவிகளின் சம்பந்தம் ஏற்பட்டால் திருமணமானவுடன் கணவரை இழுக்கும் நிலையோ தம்பதியின் பிரிவையோ தரும். எட்டாம் பாவத்தில் இருக்குது. எட்டாம் அதிபதி எட்டாம் பாவத்திலேயே இருப்பது கெட்டவன் எட்டினில் கிச்சிடும் ராஜாவும் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பழையகால பாடல். நீண்ட ஆயுளையும் மகிழ்ச்சியான வாழ்வையும் தரும். நிலம் வீடு வாகன வசதி அனைத்தையும் அனுபவிக்கும் யோகமாகும். கணவருக்கு தான் சம்பாதித்து சொத்து பணம் இவற்றில் இருந்து உதவி செய்யும் தகுதியை தரும். அசையாத பூர்வீக சொத்தையும் தரும். சுவர் சம்பந்தம் பெற்றிருந்தால் பூர்வ புண்ணியத்தால் அனைத்து சுகத்தையும் அனுபவிக்கும் யோகத்தை தரும். ஒன்பதாம் பாவத்தில் இருப்பது தந்தையின் சொத்துக்களை அடைய தகுதியற்றவர். தந்தை மகன் உறவு நிலை பாதிக்கப்படும். மனைவின் உறவு நிலை கூட பாதிக்கப்படும். பல பெண் துணைகள் ஏற்படும். அதனால் பல தொல்லைகளை சந்திக்க வேண்டிய நிலையாகும். மேலாம் ஒன்பதாம் அதிபதியும் பலமற்று இருந்தால் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையாகவே எப்பொழுதும் அமையும். சுவருடன் சம்பந்தப்பட்டால் கெடுபாடுகள் அனைத்தும் குறையும். எட்டாம் அதிபதியே ஒன்பதாம் அதிபதியே மிதில் நகரத்துக்கு சனி ஆட்சி பலம் பெற்றால் நன்மையான பலன்களையே தரும். எட்டாம் பாவாதிபதியை பத்தாம் பாவத்தில் இருப்பது தன் செய்கையால் பல இடையூறுகளை சந்தித்து முன்னேறும் தகுதியை தரும். எந்த செயலும் மெதுவாகவே நடைபெறும். எதிர்பாராத நிலையில் முன்னோர்களின் சொத்தையோ செல்வத்தையோ அடையும் தகுதியை ஏற்படுத்தும். ரெண்டாம் அதிபதியுடன் சம்பந்தப்பட்டிருந்தால் கடன் தொல்லையை தரும். கடனை திரும்ப செலுத்த முடியாத நிலையும் கூட தரும். சுவருடன் சம்பந்தப்பட்டிருந்தால் நன்மையான பலன்களையே தரும். எட்டாம் அதிபதி அம்சத்தில் பலமற்றோ அல்லது அம்சால் அக்கணத்திற்கு 6, 8, 12 அமர்ந்தால் நன்மையான பலன்களையே எதிர்பார்க்கலாம். 11ஆம் பாவத்தில் இருப்பது நண்பர்களின் பகையும் மூத்த சகோதர பாதிக்கப்படும். கடன் தொல்லை அதிகம் தரும். இளமையில் வறுமை வாட்டிய நிலையாகும். தொழில்துறை பாதிக்கப்படும். எட்டாம் அதிபதியே 11ஆம் அதிபதியாகும் நிலை. ரிஷப லக்னத்துக்கு குரு மீனத்தில் 11 இருப்பதும் விருச்சிக லக்னத்துக்கு புதன் வந்து கன்னியில் இருப்பதும் செல்வம் புகழ் அறிவாற்றல் அனைத்தையும் தரும் யோகமாகும். மேலும் சுவர் சம்பந்தம் ஏற்பட்டால் நண்பர்களின் உதவியும் மூத்த சகோதரர் உதவியும் தரும். 12ஆம் பாவத்தில் எட்டாம் அதிபதி 12 இருப்பது விபரீத ராஜயோகத்தை தரும். சுவர் எட்டாம் அதிபதியுடன் சம்பந்தப்பட்டால் நண்பர்களால் தொலையும் எதிர்பாராத செலவுகளையும் ஏற்படுத்தும். எட்டாம் அதிபதி 12 இருப்பது 12ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில்
பலம் பெற்றால் ஆன்மீக ஈடுபட்டவையும் ஈடுபாட்டையும் அரசு ஊழியராகவோ அல்லது உடைமைகளை பாதுகாக்கும் பொறுப்புள்ளவராகவோ உத்தியோகத்தை தரும். அதன் தசாபுத்தி அந்தரங்களில் 8-12 அதிபதிகள் தசாபுத்திகளில் மேலும் பாவிகளால் 8 அதிபதிகள் பாதிக்கப்பட்டிருந்தால் கள்ளக்கடத்தல் தொழிலோ அல்லது நோட்டடிக்கும் மறைமுக கள்ளத்தளமான தொழிலோ ஈடுபடும் நிலையை குறிக்கும். அந்த மாதிரி இப்ப சொன்னதிலாம் இந்த 8 அதிபதியின் தசாபுத்தி அந்தரங்கள் கூட இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் மேலும் வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்களது நல்லாதவுடன். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ, நன்றி, வணக்கம்.